பெரிதும் எரியர் பார்த்த விஜயினுடைய கட்சி மாநாடு நீங்க தொடங்கி இருக்கிறார். அவர் எடுத்தோடனே என்ன சொல்றாருன்னா, பாசிசம் பாசிசம் சொல்லிக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு எத்தனை வருடங்கள் இந்த மக்களை ஏமாத்துவீங்க, அதற்கு ஏற்பு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது சரிதான், நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இது இதே கோட்பாடு இதே கோபத்தில் தான் வந்தேன். அதுக்கு பின்னாடி இப்போ தம்பி வந்திருக்கிறாரு. அவர் உங்களையுமே விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. என்ன உங்களின் நினைக்கிறேன் நான், என்ன சொல்கிறாருன்னா, மேடைக்கு மேடை ஆ ஊ ஆ ஊன்னு சொன்னால் மட்டும் புரட்சி செய்திட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த அரசியல்வாதியை சொல்கிறாரு? இப்போ ரொம்ப ஆர்வமாக பேசக்கூடியது நீங்கள் தான். உங்களை அவர் சுட்டி காமிட்டு நீங்கள் தம்பி தம்பி தூக்கி வச்சிங்க, முதல் நாள் இப்படி பேசிட்டாரு. இல்லை இல்லை இல்லை, ஒரு நிமிஷம் சொல்லட்டும். அப்படி சொல்கிறாருன்னு நம்ம நினச்சிருந்தேன். திறன்பட புரட்சி கலந்த கருத்துக்களை மேடைகளில் பேசுறீங்க. உங்களுடைய கொள்கையும் விஜயுடைய கொள்கையும் ஒத்து போகுது. ஃபியூச்சர்ல 2026ல் ஒருவேளை அவர் அறிவிச்சதே 2026 கூட்டணி யார் வந்தாலும் சேர்த்துக்குவேன்றாரு. அப்ப நீங்க அந்த கூட்டணியோட சேர்ந்து போற பயணிக்கிறது இருக்கலாம். உங்களுடைய கொள்கை கோட்பாடும் அவருடைய கொள்கை கோட்பாடும் ஒத்து போகுது. இல்ல இல்ல, பங்கு அதிகாரத்திலையும் பங்கு சொல்றாரு. இல்ல இல்ல, அது ஒத்து போகல. இல்ல, நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர் மாநாட்டில், அது நான் சொன்னதுங்கிறது நீண்ட கால என் இன வரலாறு, இதில் இருக்கிற பிரச்சனைகள், இப்போ இருக்கிறதெல்லாம் அதுக்கு தீர்வு என்னன்னு வந்தது. இந்திய தேசிய இந்திய திராவிட கொள்கைக்கு மாற்றாக வந்தவங்க நாங்கள். நாங்கள் தமிழ் தேயர்கள். நான் வந்தது வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னுலாம் நான் வரல. நான் படம் எடுத்து கையளிச்சிருச்சு. காரணம் என் இனச்சாவு. அப்போ எனக்கு கையளிக்கப்பட்ட கடமையை நான் செய்யணுங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன். அது செய்கிறேன் உறுதியான. அவருடைய கொள்கை வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு தம்பி சொன்னார்னா அது எங்கள் கொள்கைக்கு நேர் எதிரான. தமிழ் தேசியம் ஒன்றும் இல்லை, அது வேற, இது வேற. இது என் நாடு, என் தேசம், இங்கு வாழுகிற மக்களுக்கான அரசியல், தமிழ் தேச அரசியல். தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சார்ல என்டிஆர், தமிழ் தேசம்னு வைக்கும்போது அதை ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம்ங்கிறீங்க. அது எங்களுக்கு அது ஏற்புடையதல்ல. என்ன உங்களுடைய கொள்கை தமிழ் தேசம், அதனால அது ரெண்டு பேர் கொள்கையும் ஒன்றா இல்லை. மற்றபடி எங்களுக்கு மொழி கொள்கையிலே முரண்பாடு இருக்குது. எங்களுக்கு கொள்கை மொழி எங்கள் தாய்மொழி தான். அது எங்களுக்கு இல்லை, எல்லா மொழி வழி தேசியத்திற்கும் கொள்கை மொழி அந்நியன் மொழி கொள்கையாக இருக்க முடியாது. விரும்பினால் கற்போம், தேவைன்னா கற்போம். ஆனால் கொள்கை மொழி, பாடமொழி, பயிற்று மொழி எல்லா மொழியும் எங்களுக்கு தமிழ் தான், எங்கள் தாய்மொழி தான். அதுபோல தான் ஆந்திராவில் இருக்கணும், அதுபோல தான் கர்நாடகாவில் இருக்கணும், அதுபோல தான் கேரளாவில் இருக்கணும், அதுபோல தான் ஒரு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் நமக்கு அவசியப்படுது, கற்றுக்கொள்ளலாம். இப்போது நாங்கள் ஈழத்திலிருந்து ஏதிலிகளாக ஃப்ரான்ஸுக்கு போனோம். ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு போனோமா போய் கற்றுக்கிட்டோமா? இராணுவத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று என்னோட வந்து நிற்கிறாங்க. ஹிந்தி படிச்சுட்டு போய் அங்கே போய் இராணுவத்தில் சேர்ந்தாங்களா, போய் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை, தேவைன்னா ஒரு மொழியை படிச்சுக்கலாம். ஆனால் அது கொள்கைன்னு இருக்கிறது இருக்குல்ல, அதை ஏற்க முடியாது. எல்லா கட்சிகளையுமே எல்லா உச்சத்தை விடுத்து விட்டு உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுக்கு பொருத்தம் பார்க்கணும். நீங்கள் வந்து அரசியல் புரட்சியின் மூலமாக தான் மக்களை வென்றெடுக்க முடியும். அது நீங்கள் என்ன மாதிரி கருத்துக்களை வச்சு மக்களுக்கு ஒவ்வொன்றிலையும் நீங்கள் தெளிவுபடுத்துறீங்கன்றது. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இவ்வளோ கேள்வி என்ற கேட்குறீங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு நின்று பதில் சொல்லி விளக்கம் சொல்ல தெரியணும். ஒரு பிரச்சனைனா பிரச்சனைக்கான வேறு தெரியணும், அதுக்கு தீர்வு தெரியணும். இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது அம்மா சொல்லுவாங்க, 4 கம்மாய் தண்ணி இங்கே வருதுன்னு. ஒரு தங்கச்சி எனக்கு 30 வயசாயிச்சு, எனக்கு தெரிஞ்சு 1 கம்மாயும் தூர்வாரி நீர்த்தேக்கத்தை ஆழப்படுத்தலைங்கிறாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ இது என்ன செய்யணும்? இதுக்கு தீர்வு நீர்த்தேக்கத்தை ஆழப்படுத்துவது, நீர் வழிந்தோடு காவாய்களை அகலப்படுத்துவது. இப்போ என்ன, நம்ம ஆட்சியாளர்கள் சிமெண்டை போட்டு பூசுறாங்க. 1000 ஆண்டுகளாக நீர் மேலாண்மை செய்த ஒரு இனத்திற்கு வந்து மண் அரிப்புக்கு சிமெண்ட் பூசுன்னு சொல்லி கொடுக்காரு. மரம் வளர்க்கணும் கரையில். மரத்தை வளர்க்கும் போது மரத்தின் வேர்கள் மண்ணை அரைக்க விடாம கரைக்கு பதிலாக சிமெண்டை போட்டு பூசுனா எப்படி? அதை நோக்கி பயணிக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.